ஃபேக்ட் 1 ஷிட்சு டாக் 1000 வருஷம் பழமையான பிரீட். இந்த டாக் டிபெட்ல இருந்து ஆரிஜினேட் ஆச்சு. ஷிட்சு டாக் பெக்கிங் கீஸ் அண்ட் லசாப்சோ பிரீட்ல இருந்து தான் கிராஸ் பிரீடிங் பண்ணி வந்துட்டலாம்னு சொல்றாங்க. ஃபேக்ட் 2, இந்த டாக் அபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா சூட் ஆகும். ஏன்னா ஷிட்சு டாக்ஸ்க்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மி தான் தேவைப்படும். இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக், நிறைய பாசம் கொடுக்கும், எப்பவுமே உங்க மடியிலேயே தான் இருக்கணும்னு நினைக்கும். ஃபேக்ட் 3, ஷிட்சுவ லைன் டாக்ஸ்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு கதையும் சொல்றாங்க. ஒரு நாள் புத்தா அவர் நிறைய திருடங்க வந்து சுத்தி வளைச்சிட்டதால அவர் கூட இருந்த ஷிட்சு டாக் வந்து சிங்கமா மாறிடுச்சு. அதை பார்த்துட்டு இருந்த திருடங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஃபேக்ட் 4, இந்த பிரீடுக்கு அழகு கொடுக்கறதே அதோட முடிதான். நார்மலாவே இதோட முடி வந்து தர வரைக்கும் இருக்கும். க்ரூமிங் கண்டிப்பா பண்ணலன்னா முடி வந்து சிக்காயிடும். அண்ட் இந்த பிரீட மோஸ்டாவே ஹேர் ட்ரிம் பண்ணி ஷார்ட்டா தான் வச்சிருப்பாங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹேர் கட் இருக்கு. பப்பி கட், லயன் கட், ஜாப்பனீஸ் கட், டாப் நாட் கட். ஃபேக்ட் 5, ஷிட்சு ரொம்ப பிடிவாதமா இருக்கும். ஸோ ரிப்பீட்டடா ட்ரைனிங் பண்ணணும். பப்பில இருந்தே ட்ரெயின் பண்றது பெட்டர். லைஃப் ஸ்பேன் இந்த பிரீட்ஸ்க்கு ரொம்ப அதிகம். இந்த டாக் மூக் ரொம்ப சின்னதா பிளாட்டா இருக்கிறதால ஐ இன்ஜுரி நிறைய வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இதனாலவே இதை வீட்டுக்குள்ளே வளர்க்கறது ரொம்ப நல்லது.